துப்பாக்கிச்சூடும் போட்டிக்காக திருச்சிக்கு வந்திருந்த நடிகர் அஜித் குமாரை பார்க்க சாரசாரையாக ரசிகர்கள் குவிந்ததால் போலீசார் விதி புழுங்கி போயினர். நேரில் வர வேண்டும் என அவர்கள் தொடர் முழக்கமிட்டதையடுத்து மாடியில் ஏறி ரசிகர்களை பார்த்து கையசைத்து அசத்தியுள்ளார் நடிகர் அஜித். பைக் ரேசிங்காக இருந்தாலும் சரி கார் ரேசிங்காக இருந்தாலும் சரி போத் ஆர் எக்ஸைட்டிங். அது ரேஸ் ஓட்டுறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த எக்ஸைட்மெண்ட். அஜித் என்றாலே தமிழ்நாட்டில் ஆரவாரம் தான். கார் மற்றும் பைக் ரேசர் அஜித் என்பது மட்டுமே தெரிந்த பலருக்கும் அண்மை காலமாக அஜித் துப்பாக்கி சுடுதலிலும் வல்லவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. திருச்சி கே நகரில் உள்ள ரைஃபிள் கிளப்பில் நடைபெறும் 47வது மாநில துப்பாக்கி சுடும் போட்டியில் கலந்து கொள்வதற்காக நடிகர் அஜித் வந்திருந்தார். அவரோடு ஏராளமானோர் புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். பின்னர் ரைஃபிள் மற்றும் பிஸ்டல் பிரிவுகளில் சுமார் 1000 பேர் பங்கேற்கும் போட்டியில் கலந்து கொள்வதற்காக அஜித் சென்றார். 10 மீட்டர், 25 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கி சுடும் போட்டியில் அவர் பங்கேற்றார். அஜித்தை காண்பதற்காக காலையில் இருந்தே ரசிகர்கள் கூட்டம் அலைமோதிய நிலையில் அவர் வந்திருக்கும் செய்தி காட்டுத்தீ போல பரவியது. இதனால் நேரம் ஆக ஆக ரசிகர்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் போனது. இதனால் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். ஒரு கட்டத்தில் ஆர்வ மிகுதியில் போட்டி நடைபெறும் மையத்திற்குள்ளேயே நுழைய முயன்றனர் அஜித் ரசிகர்கள். இதனால் வேறு வழி இல்லாமல் லேசான தடியடி நடத்தி அவர்களை போலீசார் கலைத்தனர். அப்போதும் அடங்காத கூட்டம் அஜித் வெளியே வர வேண்டும் என்றும் அஜித் 61 படத்தின் அப்டேட்டையும் கேட்டு பெரும் கூச்சலிட்டனர். இதனால் அந்த இடமே அல்லோகலப்பட்டது. இதனையடுத்து போலீசார் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ரைஃபிள் கிளப்பின் மொட்டை மாடியில் ஏறி நின்று ரசிகர்களை சந்தித்தார் நடிகர் அஜித். ரசிகர்களை சந்தித்து விட்டதால் அவர்கள் அங்கிருந்து கிளம்பி விடுவார்கள் என்று நம்பி அஜித் மீண்டும் போட்டிக்கு திரும்பினார். ஆனால் இரவு நேரமாகியும் கூட்டம் அதிகரித்ததே தவிர குறைந்த பாடில்லை. தற்போது சிறுவர்கள் முதியோர் மட்டுமல்லாமல் கை குழந்தையுடனும் வந்து காத்து கிடந்தனர் ரசிகர்கள். நிலைமை எல்லை மீறி போவதை அறிந்து அங்கு வந்த திருச்சி மாநகர துணை ஆணையர் ஸ்ரீதேவி அஜித்தை பார்க்க வேண்டும் என்றால் அனைவரும் அமைதியாக இருக்கும்படி மைக்கில் அறிவுறுத்தினார். இதனையடுத்து போலீசார் மீண்டும் அஜித்தை அழைத்து வந்து ரசிகர்கள் முன்பாக நிறுத்தினர். அப்போது செவியறைகள் தெறிக்கும் அளவிற்கு மகிழ்ச்சியில் ரசிகர்கள் ஆரவார கூச்சலிட்டனர். இதனையடுத்து பலத்த போலீஸ் பாதுகாப்பிற்கிடையே அங்கிருந்து அஜித் புறப்பட்டு சென்றார். ஆனால் பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர் எங்கு சென்றார் என்பதை தெரிவிக்க போலீசார் மறுத்துவிட்டனர். டெய்லி ஹெட்லைன்ஸ், ஸ்பெஷல் டாப் ஸ்டோரிஸ், இன்றியமையாத பிரேக்கிங் நியூஸ், டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ், பிரம்மாண்டமான காட்சி தொகுப்போட ஏஆர்விஆர் ஸ்டோரிஸ்.
எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்க ஃபேவரட்டான நியூஸ் தமிழ் சேனல்ல டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.